வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நாகர்கோவிலை சுத்தி பார்க்க போறோம். வாங்க, எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாகர்கோவிலில் என்னெல்லாம் இருக்கு, நாகர்கோவில் இப்போதைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபுல் வியூவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பார்வதர மேம்பாலத்தில் இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்வதர மேம்பாலம். இங்கேருந்து ரைட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா கலெக்டர் வழி போகிறோம். திருப்பி நம்ம நாகர்கோவில் சுற்றி பார்த்துட்டு வெட்டுணி மடம் வழி வருவோம். முதல்ல நம்ம பார்க்குறது வந்து ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜ் தான். இது வந்து மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜெயசேரன் ஹாஸ்பிட்டல். இது ஸ்காட் காலேஜுக்கு அடுத்த ஸ்டாப்பில் தான் இருக்குது. ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டலு பக்கத்தில் தான் இன்பா ஹாஸ்பிட்டல், விவேக் மருத்துவமனை எல்லாம் இருக்குது. இது பார்க்குறது என்னது அப்படின்னா பால்பண்ணை. இங்கே தான் கல்வாரி லூதரின் ஆலயம் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து டெரெக்ட் ஜங்ஷன் தான். டெரெக்ட் ஸ்டாப்புக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அரசு விருந்தினர் மாளிகை இருக்குது. இங்கிருந்து கொஞ்சம் தள்ளி வரும்போது தான் நாகர்கோவில் ஜெயில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது கலெக்டரேட்டு. இதான் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸு. கலெக்டர் ஆஃபீஸோட ஃப்ரெண்டில் தான் இருக்குது போத்தீஸு. இதான் நாகர்கோவில் போத்தீஸு. போத்தீஸ் ஃப்ரெண்டில் தான் இருக்குது ரவுண்டானா. இப்போ கொஞ்சம் அதை டெவலப் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பெருசாக ரவுண்டானா போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னி நேரே போகிறது செட்டிக்குளம் ரோடு தான். இந்த ரோட்டில் தான் லலிதா ஜுவல்லரி, அப்புறமா ஜோய் ஆலுகாசு, ஜோஸ் ஆலுகாசு எல்லாமே இந்த லைனில் தான் இருக்குது. இந்த லைனில் தான் கோபாலபிள்ளை ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. அதை முடிச்சாச்சு அப்படின்னா செட்டிக்குளம் ஜங்ஷன் தான். இங்கே தான் ராஜாஸ் மாலெல்லாம் இருக்குது. செட்டிக்குளத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது ஹிந்து காலேஜ். ஹிந்து காலேஜுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அனாதை மட கிரவுண்டு. இங்கே தான் எக்ஸிபிஷன் எல்லாம் போடுவாங்க. இப்போதைக்கு லண்டன் பிரிட்ஜ் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கோட்டார் ரோடு தான். இந்த ரோடு கொஞ்ச நாளாகவே சீரமைக்காமல் குண்டும் குழியுமாக இருந்தது. இப்போ தான் நீட்டாக சீரமைச்சு ரோடு நீட்டாக போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் கோட்டார் மார்க்கெட்டு. இங்கே தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து மளிகை பொருட்கள் அவ்வளோ இங்கேருந்து சப்ளை பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய மார்க்கெட்டு. கோட்டார் மார்க்கெட்டு முடிஞ்சதும் தான் நம்ம நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய ரோடு. இதான் நம்ம நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது கோட்டார் சவேரியர் ஆலயம். இதான் கோட்டார் ஜங்ஷன். இப்போ நம்ம பார்க்குற ரோடு வந்து வேப்பமூடு ஜங்ஷன்லேருந்து கோட்டார் வரக்கூடிய ரோடு. இதில் தான் கோட்டார் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதுதான் கோட்டார் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல். இதுக்கு நேரே ஆப்போசிட்டில் தான் கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது பார்க்க போகிறது நாகர்கோவிலில் மெயினான ஒரு இடம் மீனாட்சிபுரம் ரோடு தான். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நகைக்கடையாக தான் இருக்கும். நகைக்கடையும் துணிக்கடையும் தான். இந்த ஸ்ட்ரீட்டு எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். இந்த ரோடு ஃபுல்லாகவே ஃபுல்லாக டிராஃபிக்காகவும் இருக்கும். ஃபுல்லாக நகைக்கடையாக தான் இருக்கும். நீங்கள் போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஜுவல்லரிஸ் தான் இங்கே. நாகர்கோவிலில் கலெக்டரேட் பக்கத்துலலாம் ஜுவல்லரி ஷாப் இருந்தாலும் இந்த மீனாட்சிபுரம் அப்படிங்கிற இடம் தான் ஜுவல்லரிக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். ஃப்ரெண்ட்ஸு, நாகர்கோவில் இருக்கிறதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் நாகராஜா கோவில். நம்ம இப்போ பார்க்குறது நாகராஜா கோவில் போகக்கூடிய ஸ்ட்ரீட்டு தான். இங்கே நாகராஜா கோவில் தேரோட்டம் எல்லாம் ரொம்ப விசேஷம். நம்ம இப்போ பார்க்குறது தான் நாகர்கோவில் இருக்கக்கூடிய நாகராஜா திருக்கோவில். கோவில் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ரிலையன்ஸ் மாலு. நம்ம இப்போ போகிறது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு தான். இதுதான் நம்ம நாகர்கோவில் இருக்கக்கூடிய தலைமை தபால் அலுவலகம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நாகர்கோவில் இருக்கக்கூடிய முன்சிபாலிட்டி ஆஃபீஸு தான். ஃப்ரெண்ட்ஸ், இதான் மணிமேடை அப்படிங்கிற இடம். பயனியர் கிராண்ட் பேலஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இதான் மணிமேடை ஜங்ஷன். இங்கே தான் ஒரு பெரிய ஒரு மணிக்கூண்டும் இருக்குது.
நீங்க இப்ப பாக்குறதா மணிக்குண்டு. மணிமேடை பக்கத்தில் தான் இருக்குது அலெக்சாண்ட்ரா ப்ரெஸ் ரோடு. இங்கே எலக்ட்ரானிக் திங்ஸு மொபைல் எல்லாம் ரேட்டு கம்மியாக வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறதான் வேப்பமூடு ரோடு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகிறது தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய பாதை. இதுதான் வேப்பமூடு ஜங்ஷன். வேப்பமூட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நார்கோயில் இருக்கக்கூடிய நகராட்சி பூங்கா. இந்த நகராட்சி பூங்கா வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம நார்கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய ரோடு. இந்த ரோடு எப்போவுமே டிராஃபிக்கு தான் இருக்கும், அதனால் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம நகராட்சி சார்பாக இங்கே சுரங்க நடைபாதை அமைச்சிருக்காங்க. நம்ம இங்கேருந்து நடந்து ஈஸியாக பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளாடி போயிடலாம். நம்ம நேரே இறங்கி போகிறது பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளாடி தான். இதுதான் நம்ம நார்கோயில் அண்ணா பஸ் ஸ்டாண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறதா நம்ம நார்கோயில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான எஸ்எல்பி ஸ்கூலு. இது கோர்ட் ரோடில் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நம்ம நார்கோயில் கோர்ட்டும். இதுதான் நம்ம நார்கோயில் கோர்ட்டு. அடுத்தது நம்ம பார்க்குறது நார்கோயில் ஸ்டேடியம் தான். இது வடசேரியில் இருக்குது. நார்கோயிலில் நம்ம நார்கோயில் அப்படிங்கிற ஒரு பெரிய போர்டு இங்கே வடசேரியில் தான் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு, நம்ம இப்போ பார்க்குறது தான் வடசேரி மார்க்கெட்டு. இது வடசேரி மார்க்கெட்டோட ஒரு பகுதி தான். அந்த சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே நார்கோயிலில் இன்னொரு மார்க்கெட்டும் இருக்குது, இது அப்டா மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டு நார்கோயிலில் ஒழுங்கனசேரி பக்கத்தில் இருக்குது. இது நம்ம வடசேரியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். இதுதான் வடசேரி பஸ் ஸ்டாண்டு. வெளியூர் பஸ்ஸுகளெல்லாம் இங்கே இருந்து தான் போகுது, உள்ளூர் பஸ்ஸுகளெல்லாம் அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இருந்து போகுது. இது நம்ம நார்கோயிலில் இருக்கக்கூடிய உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், அதனால் இந்த காலேஜை டபிள்யூசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டபிள்யூசிசி ரோடு. நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா வெட்டுநிமடம் போகலாம், ரைட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா வடசேரி போகும். இது நார்கோயில் டபிள்யூசிசியில் இருக்கக்கூடிய பெரிய மண்டபம், விஜயதா மண்டபம். ஃப்ரெண்ட்ஸு, கடைசியாக எல்லாம் சுற்றி கரங்கி வெட்டுநிமடம் வந்துட்டோம். இது வெட்டுநிமடத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அரசர் ஆலயம். ஃப்ரெண்ட்ஸு, நார்கோயில் ஃபுல்லாக சுற்றி கரங்கி ஒரு வழி ஆகிட்டோம். அப்புறமா ஒரு கரும்பு ஜூஸ் கடையை பார்த்து கரும்பு ஜூஸு நாங்கள் மூணு பேரும் வாங்கி குடித்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நார்கோயிலில் எங்களுக்கு ஏதாவது விடுபட்டிருக்கா அப்படின்னு தெரியல. நாங்கள் காமிக்காதது ஏதாவது இடம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் கடைசியாக வெட்டுநிமடம் வந்துட்டோம், இனி அடுத்தது பார்வையிதரம் தான். ஃப்ரெண்ட்ஸு, மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.